உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய செய்தியில் நாம் இரண்டு முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக, லிபியா இஸ்ரேலோட தொடர்பு வச்சிங்கன்னா 7 ஆண்டு சிறைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு. மறுபக்கம் இஸ்ரேல் ஹமாஸுடைய நிலையங்களை கண்டுபிடிச்சிட்டோம், அவர்கள் இந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில போலியான வீடியோக்களை வெளியிட்டு மக்களை இன்றைக்கி மிகப்பெரிய சிரிப்புக்கு உள்ளாக்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து பலஸ்தீன் மக்களுக்கான துவாவை பெற்றுக் கொடுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். முதலாவதாக, லிபியாவுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு அதிரடியான தீர்ப்பு, உலகத்தில் எந்த நாடும் செய்யாத முதல் தீர்ப்பை இன்னைக்கு லிபியாவுடைய நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருக்கு. லிபியாவை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், முழுக்க முழுக்க பலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இஸ்ரேலை கடுமையான முறையில் எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டிலையும் ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு வருது. ஸோ லிபியாவுடைய நாடாளுமன்றத்தில் என்ன சட்டம் ஏற்றியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலோடு எந்த அடிப்படையிலையும் லிபியாவுடைய அதிகாரிகள் குறிப்பாக பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும். மேலும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆகட்டும் அல்லது நிறுவனங்கள் ஆகட்டும், எந்த விதத்திலும் தொடர்பில் இருந்தீங்க இதுக்கு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை விதிக்கப்படும். அவ்வாறு இல்லாமல் பொதுமக்கள், வெகுஜன மக்கள், அங்கே வாழக்கூடிய மக்கள், குடிமக்கள் தொடர்பில் இருந்தாங்க, இங்கே பயணம் சென்று வந்தாங்க, அங்கே வந்து சில விஷயங்களில் ஈடுபடுறாங்க வியாபாரத்தில் அப்படின்னா அவர்களுடைய குடியுரிமை என்பது பறிக்கப்படும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தீர்ப்பினைக்கு லிபியா ஆண்மையோடு நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த செய்தி, நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லா அக்டோபர் 7 அக்ஸா ஸ்டோம் என்று சொல்லக்கூடிய அக்ஸா புயல் என்ற அந்த திட்டத்தின் வழியாக ஹமாஸ் தந்து போரை துவங்கியது. போர் துவங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த போர் துவங்கிய நாள் அன்னைக்கு அக்டோபர் 7 இரவு மின்சாரம் இஸ்ரேல் கட் பண்ணுது. அந்த நேரத்தில் இறைவன் அவனது அற்புதமான, அவனது குதிரத்தான மலையை கீழே இறக்கி வச்சான். இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லா காசாவாகட்டும், கான் யூனிஸ் ஆகட்டும், பைத்தஹான் ஆகட்டும், அதே மாதிரி கபால் ஆகட்டும், இந்த இடங்களில் நல்ல ஒரு மலைப்பொழிவு ஏற்பட்டுருக்குது. அங்கே டென்ட்டுகளில் வாழக்கூடியவர்கள் அந்த மலையை வந்து ரசிக்கிறாங்க, குழந்தைகள் விளையாடுறாங்க. தண்ணியே கிடைக்காத சூழலில், எங்களுக்கு இஸ்ரேல் தடையே விதிக்கக்கூடிய சூழலில், வானத்திலேருந்து என்னை படைத்த இறைவன் எனக்கு நீர் ஆகாரத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த நீரை பருகிறாங்க. அந்த ஒரு அதில் பருகின ஒரு சிறுவன் சொல்கிறான், இந்த நீர் என்னது இறைவன் கொடுத்தது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்தது, குடிச்சிட்டு சொல்கிறோம் அவ்வளவு சுவையாக இருக்கிறது, ஒரு மலை தண்ணியை போலவே இல்லை, ஒரு என்ன சொல்கிறது அவ்வளவு சுவை நிறந்த ஆரோக்கியமான தண்ணியாக எங்களுக்கு காணப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லா, இதை நாம் போற்ற வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் மறுபக்கம் இதை எப்படி பார்க்கப்படுதுன்னா, அங்கு அகதிகளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் டென்ட்டுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த மழை பெய்தால் தண்ணி உள்ளே போயிடும், பல்வேறு சேதாரங்கள் ஆயிரும், அந்த டென்ட்டுகள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி பாதிக்கப்படுது. ஸோ அந்தளவு மழை இன்னும் ஏற்படலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் 2 ஆதரவையும் வைக்கிறாங்க. இறைவனுடைய ரஹமத் எனக்கு கிடைச்சிச்சுன்னு ஆதரவு வைக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த மழையை அதிகமாக பெய்ய வச்சு எங்களுக்கு சிரமத்தில் உள்ளாக்கிறாத, ஆல்ரெடி நாங்கள் அடிபட்டு 10,000 நபர்கள் இழந்து 4,000 குழந்தைகள் இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் என்ற துவாவையும் முன்வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தனது ரஹமத்தை எந்த அளவு இறக்க வேண்டும் என்ற விஷயத்தை அவனை தெரிந்து வைத்திருக்கின்றான். அது யாருக்கு எந்தளவு கொடுத்தால் அது நன்மை அளிக்கும், யாருக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுத்தால் ஆபத்து அளிக்கும் என்ற விஷயத்தையும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறான். ஏன்னா இந்த அக்டோபர் 6 தாக்குதலுக்கு அப்புறம் சரியாக 1 வாரம் கழித்து இங்கே காசால மழை பெய்யுது, அது ரஹமத்தாக மாறுது. ஆனால் இஸ்ரேலில் மழை பெய்யுது, அது ஆபத்தாக மாறுது. எப்படி வெள்ளம் சூழ்ந்து ஏர்போர்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய டெல்லவி நகரங்களை சுற்றி மழைப்பொழிவு, வெள்ளங்கள், மிகப்பெரிய சிரமத்தில் ஆனாங்க எதிரிகள். அப்போ நிச்சயமாக இதை நாம் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு காமெடியான செய்தி தான், இன்றைக்கி உலகத்தில் கூட எல்லா நபர்களும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த அல் சிஃபா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளை ஒழிக்கிறோம், இந்த சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே சுரங்கம் இருக்குது, அங்கே ஹமாஸுடைய மையத்தளம் இருக்குது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதை அழிக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு இந்த எதிரி இராணுவமாக இருக்கக்கூடிய இந்த ஜியோனிச ராணுவம், அடிக்கடி நான் முன்னாடி வீடியோக்களில் பேசும்போது இஸ்ரேலிய வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சதாக நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. செய்தி வாசிக்கக்கூடிய சமயத்தில் நாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆனால் இன்னையிலேருந்து திருத்திக் கொள்கின்றோம், இஸ்ரேலிய ஜியோனிச தீவிரவாதிகள்
இஸ்ரேலிய ஜியோனிச அரக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தைகளை மாற்றிக்கும். ஸோ இஸ்ரேலிய ஜியோனிச அந்த இராணுவம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சிஃபா ஹாஸ்பிட்டலை சுற்றி டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்குது, ஆனால் உள்ளே என்ட்ரி ஆகலை. ஏன்னா அதற்கு பின்னாடி ஹமாஸுங்கிற ஒரு பேரியக்கம் இருந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கு, நேசப்படை என்ன ஆகிட்டு இருக்கு, அடித்து கொண்டே இருக்கிறது. அதனால் உள்ளே என்ட்ரி ஆகாமல் வெளியிருந்தே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தினமும் குண்டு சத்தமும் துப்பாக்கி சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேலையில் நேற்றைய தினம் இந்த சிஃபா ஹாஸ்பிட்டலை ஹேக் பண்ணி கிட்டத்தட்ட உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வழியாக போயிருக்காங்க. பொதுவாக எல்லா மருத்துவமனையிலையும் பார்த்தீங்கன்னா, பெரிய மருத்துவமனை மல்டி ஃபெசிலிஸ்ட் உள்ள மருத்துவமனைகளுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு ஸ்டாக் இருக்கும், ஸ்டாக் ரூம்ஸ் இருக்கும், மருத்துவ தளவாடங்களாகட்டும் உபகரணங்களாகட்டும் மருந்துகளாகட்டும் எல்லாமே உள்ள வச்சுருப்பாங்க. சில பக்கத்தில் வந்து கீழே பேஷண்ட்ஸுக்கான அறைகள் கூட ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்த இஸ்ரேலிய லூஸுக்கெல்லாம் உள்ள வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, கீழே அண்டர் கிரவுண்டில் போய் அங்கே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்களா கண்டுபிடிச்சிட்டோம், ஹமாஸுடைய நிலையங்கள் இங்கே தான் இருந்திருக்கு. இந்த போர்டை பார்த்தீங்களா, இந்த போர்டில் அரபியில் அக்டோபர் 7 தேதியெலாம் போட்டிருக்கிறாங்க. அந்த தேதிக்கு மேலே ஒவ்வொரு தீவிரவாதியோடைய பேர், ஹமாஸுடைய தீவிரவாதி பேர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்சியை அந்த இஸ்ரேல் சார்ந்த அந்த ஜியோனிஸ்ட் வெளியிடுறான். வெளியிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பெரிய பரபரப்பாகுது. பார்த்தீங்களா கண்டுபிடிச்சிட்டாங்க. மறுபக்கம் இன்னொரு இஸ்ரேலிய அந்த ஜியோனிஸ்ட் என்ன பண்ணால், போய் ஒரு திரையை எழுத்து, இங்கே பார்த்தீங்களா இங்கே தான் ஹாஸ்டேஜ் வச்சு பதுக்கி வச்சுருந்துருக்காங்க, இங்கேருந்து நம்ம வர்றோம் தெரிஞ்சுட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தா பாத்ரூமு. பொதுவாக எல்லா மருத்துவமனை அண்டர் கிரவுண்டில் பாத்ரூம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய தேவைகளுக்காகவும் சில அடிப்படை தேவைகளுக்காகவும் வச்சுருப்பாங்க. அதை திறந்து காட்டுறான், இங்கே தான் அந்த பாத்ரூமில் தான் வந்து ஹாஸ்டேஜஸ் பயன்படுத்தினாங்க அப்படின்னு. ஆனால் அந்த வீடியோ காட்சியில் அந்த நபர்கள் இருந்ததான ஒரு லிஸ்ட்டு காட்டினான்ல, அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சிரிப்பீங்க. ஒவ்வொரு நாளுடைய பேர், வாரத்தில் 7 இருக்குல்ல, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இந்த நாளுடைய பேர் தான் அந்த போர்டில் இருந்திருக்கு. முதல் பேர் பாருங்கள், அல் அரபியா புதன், அல் துலாதா செவ்வாய், அல் இதுனைன் திங்கள், அல் அல் அஹத் ஞாயிறு, அஷபத் சனிக்கிழமை. இது மாதிரி நாட்களுடைய பேர் தான் அதில் இருந்திருக்குது. மித்தபடி ஹமாஸுடைய லீடர்கள் பேர்லாம் கிடையாது. நம்ம நினச்சோம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கியோட அறிவாக இருந்தவன், ஏன்னா பல்வேறு கண்டுபிடிப்புகளை யூதர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இஸ்ரேலிய ஜியோனிஸ்ட்கள்ட்ட சுத்தமாக அறிவில்லை அப்படிங்கிறது இந்த செயல் வழியாக தெரியுது. ஆனால் இஸ்ரேலிய இந்த இராணுவர்கள் மத்தியில் அரபி மொழியும் தெரியும், ஹீப்ரு மொழியும் தெரியும். ஆனால் போன நபருக்கு ஏனோ அரபி மொழி தெரியல போல இருக்கு, ஹீப்ரு மொழி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த விஷயத்தை அப்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹமாஸுடைய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வெளியிட்டார். அப்போ இவ்வாறான பொய்யான செய்திகளை தான் இன்னைக்கு இஸ்ரேல் எனும் கோலை நாடு, கோலை இராணுவம், தீவிரவாத இராணுவம் இன்னைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து ஹமாஸ் தற்போது எங்க சண்டை போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கனாபல் மற்றும் பைத் கான், பைத் இலாஹி, இந்த இடங்கள்ல தான் இஸ்ரேல் கூட கடுமையான முறையில் சண்டை போட்டிருக்குது. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் அடுத்த இடி பேரிடியாக தான் விழுகும் சொல்லிட்டு இன்னைக்கு அடி மேல அடி கொடுத்து ஓட விட்டு கொண்டிருக்கிறது. ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் அபு புதைல சொல்றாரு, ஒவ்வொரு அடியும் மரணடி கொடுக்குறோம், ஆனால் இவங்க வெளியே செய்தி விடக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் பேசுவதே கிடையாது. எங்கள் தரப்புல இருந்து சிறு இழப்பு ஏற்பட்டாலும் அது பெரிய இழப்பாக செய்தியாக வெளியே கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு அபூபைதுல்லா சொல்லியிருக்கிறாரு, எங்கள் தரப்பில் உங்களுடைய முக்கியமான அதிகாரிகளை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு. அபிது அபூபைதுல்லா யார் யார் பேரை சொல்கிறாங்கன்னா, பிரதமருக்கே சொல்கிறாரு கூடுதலாக, ஈசாக் சமீர், சாபின், ஷாருனை குப்பை தொட்டியில் அனுப்பிவிட்டோம். என்ன குப்பை தொட்டியில் அனுப்பிவிட்டோம். அடுத்து நெத்தன்யாகு தான் எங்களுடைய டார்கெட், அலற விட ஆரம்பிச்சிட்டார் அபூபைதுல்லா. ஸோ இஸ்ரேலுடைய முக்கியமான தலைவர்களை கூட இவங்க பிடிச்சிட்டாங்க. இப்படி பிடிச்சிருந்தாலும் நேற்றைய தினம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி வந்து ஒரு ஆறுதல் தந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைதிக்கான நிலைப்பாட்டை கொண்டு வரலாம், போர் நிறுத்தத்தை ஒரு சமீப காலமாக கொண்டு வந்து உதவிகளை உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹமாஸ் முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அதற்கு கத்தார் பெருமளவு உதவிட்டு இருந்துச்சு. இந்த போரை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், இராணுவ தளவாடங்கள் போர் விஷயத்தில் ஈரானுடைய பங்கு இருந்துச்சு. சிரியா விஷயத்தில் ஆறுதலான வார்த்தைகள் மற்றும் சமீபமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பலை அனுப்பிச்சிருக்கிறாங்க. மறுபக்கம் கத்தார் இதை எப்படியா சுமூகமாக முடிக்கணும், சண்டை வேணாம், சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தையில் முடிக்கணும்னு சொல்லிட்டு கத்தார் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் கூடுதலாக செயல்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் இன்னைக்கு ஒரு டிமாண்ட் விட்டுருக்கு. என்ன டிமாண்டுன்னு கேட்டிங்கன்னா, 200 குழந்தைகள், 70 பெண்களை ஹாஸ்டேஜஸாக நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களை நீங்கள் வெளியிடுங்க. நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து 50 நபர்களை வெளியிடுறோம். நாம் என்ன பண்ணலாம், ஒரு 5 போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோம். இதன் வழியாக என்ன பண்ணலாம், உதவி பொருட்களை நாங்கள் காசாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபுதுல்லா டிமாண்ட் வைக்கிறாரு. இதற்கு இஸ்ரேல் தரப்புலேருந்து இந்த 50-70 பார்த்தாது ஒரு 100 நபர்களை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியும் வருது. இப்படி வெளியிடுங்கன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலே தங்களது சொந்த நாட்டு பகுதி பணைய கைதிகளை பிடிச்சிருக்கக்கூடிய 60 இதுவரைக்கும் கொண்டு வச்சிருக்கு. சொந்த இராணுவத்தை சேர்ந்த ஒரு ஆண், ஒரு பெண், இந்த 2 நபர்களும் ஹமாஸுடைய பிடியில் இருந்தாங்க. பிடியில் பத்திரமா இருந்த நபர்கள் மேலேயே, தனது சொந்த இராணுவத்தின் மேலேயே தாக்குதல் நடத்தி அந்த இராணுவ பெண்மணி இறந்துட்டாங்க. அந்த இராணுவ வீரர் என்ன பண்ணிட்டாரு, காயமுற்றிருக்கிறாரு.
அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான செயலாக இஸ்ரேல் செய்து கொண்டே இருக்கக்கூடிய வேலையில் இந்த டிமாண்டையும் இன்றைக்கி கேட்டிருக்குது. அப்போ இந்த டிமாண்டை நம்ம முழுமையாக நம்பலாமான்னு கேட்டால், 5 நாள் போர் நிறுத்தம் என்பது சாத்தியமானு கேட்டால், நிச்சயமாக ஹமாஸ் தரப்பட சாத்தியம், ஆனால் இஸ்ரேல் அதை செய்யுமான்னு கேட்டால் நிச்சயமாக நம்ப முடியாது. 5 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த உதவி பொருட்கள் மேலே கூட தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு ஒரு கணக்கு இருக்குது, ஒரே ஒரு இஸ்ரேலியன் இறந்தாருன்னா 10 பலஸ்தீனியன் இறக்கணும் அப்படிங்கிறது இவனுடைய கால்குலேஷன். அந்த அடிப்படையில் 1500 கடந்து இறப்பு விகிதம் என்பது இஸ்ரேலில் இருக்குது. அப்போ அதை அவன் மல்டிபிள் பண்ணி கால்குலேஷன் போட்டான்னா கிட்டத்தட்ட 15,000 நபர்களை கொன்றொழிக்கும் வரை இவனுடைய வெறி ஓயாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் புள்ளி விவரத்தோடு சொல்கிறாரு. எனக்கு பெஞ்சமின் நேத்தன்யாவை பற்றி தெரியும், அவன் சும்மா இருக்க மாட்டான், ஓய மாட்டான், 1 to 10 உயிரை எடுத்தே தருவான். அதனால் அந்த அளவுக்கு அவன் படுகொலை செய்து முடித்த பின்னாடி தான் உலக நாடுகள் சொல்கிறதே கொஞ்சம் காது கொடுத்து கேட்பான். அது வரையும் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், ஐநாவா போடா வெங்காயம் அப்படிங்கிற அளவு தான் பார்ப்பான். இன்னைக்கு ஜோ பைடன் மிகப்பெரிய ப்ரெஷரை போட்டிருக்கிறாரு, அமெரிக்காலேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு மேலே நாங்கள் ஒத்துழைக்க முடியாது, அமைதி பேச்சுவார்த்தையை முன்னாடி அங்கே மக்களை வெளியிடாத, அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா எங்கனாலும் இவ்வளோதான் பா முடியுங்கிற அளவு பேசிகிட்டு இருக்கு. அண்டர் கிரவுண்டில் உதவி செய்துன்னு வைங்க, ஆனால் வெளிப்படையாக மக்களுடைய போராட்டத்தின் வழியாக இன்றைக்கி அமெரிக்கா தனது ஸ்டானை மாற்றி இன்றைக்கி இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குங்கிற செய்தியும் நம்மளால அங்கே பார்க்க முடியுது. ஈரான் நாங்களும் போருக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ காட்சியின் வழியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ காட்சியில் இவர்கள் நவீனமான என்னென்ன ஆயுதங்கள் வைத்து என்ன வகையான போர் வித்தியை கையாண்டு எதிரியை வீழ்த்துவோம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிட வீடியோவை வெளியிட்டு இன்றைக்கி இஸ்ரேலை கதிகலங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ ஈரான் மிகப்பெரிய ஒரு டென்ஷனை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கு. மறுபக்கம் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் சைனாவில் இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங்கை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சீனாவுடைய தலைவரை சந்திச்சேன்னா நான் வந்து கண்டிப்பாக ஈரானை பற்றி போட்டு கொடுப்பேன், ஈரான் அப்படி செய்து இப்படி செய்துன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா ஈரான் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல சீனா இருக்குது. ஸோ சீனா சொன்னால் ஈரான் கேட்கும் அப்படிங்கிற அளவு இன்றைக்கி நான் சீனாட்ட சில கம்ப்ளைண்ட்களை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக அமெரிக்கா என்ன பண்ணுது, சீனாட்ட போய் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் செயல்பட்டு கொண்டிருக்குது. அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிரியாவாகட்டும் ஈராக் ஆகட்டும் இந்த இடங்களில் இருந்து இன்றைக்கி ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் அமெரிக்காவுடைய நிலையங்களை தாக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த சிரியா பார்டர் ஆகட்டும் ஈராக் பார்டர் ஆகட்டும் இங்கே 3500 துருப்புகளை நிறுத்தி வச்சிருக்குது. ஸோ இந்த துருப்புகள் மேலே இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஷியா பிரிவை சார்ந்தவர்கள்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க. நீங்கள் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்காவுடைய துருப்புகள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் நடத்தின பின்னாடி கிட்டத்தட்ட அங்கே 40-45 நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 நபர்கள் மூளைச்சாவு, கிட்டத்தட்ட மூளை குழம்பி போய் அப்செட் ஆன நிலையில் இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் மீண்டும் அமெரிக்கா எனப்படுது தனது ட்ரோன்கள் வழியாக சிரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் நேற்றைய தினம் 9 நபர்கள் இறந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சிரியா மற்றும் ஈராக்கில் நிலவிக் கொண்டிருக்கு. மீண்டும் சில தகவல்களை திரட்டி கொண்டு விரைவில் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.